ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎஸ் எக்ஸ் கிளர்க் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த இயர் கண்டிப்பாக ஒரு அப்பாயின் லெட்டர் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லாக்டவுன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எக்ஸாம்ஸும் டக்கு டக்குன்னு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு தகுந்தப்பில் நம்மளும் ஸ்பீடு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த இயர் கண்டிப்பாக ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டரை வாங்கிடலாம் ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎஸ் கிளர்க் எக்ஸாமோட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இயர் அக்டோபர் எண்டில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் டேட்டே கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் फ्रेंड्स எல்லாரும் நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க சோ இந்த எக்ஸாம்க்கான குவாலிஃபிகேஷன் वैकेंसीஸ் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்தையுமே டீடைலா பார்க்கலாம் கமான் லெட்ஸ் கோ இன்சைடு தி வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு எம்ப்ளாயி தேவை பிஓ ஆர்களுக்கு ஏதோ ஒரு எம்ப்ளாயி தேவை அப்படின்னா அவங்க டேரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க அந்த பொறுப்பை வந்து ஐபிபிஎஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்ஸ்னல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்குஸும் அவங்க தான் வந்து எம்ப்ளாயீஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க கேண்டிடேட்டை வந்து இந்த கேண்டிடேட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்

நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஜூலை இருந்து ஆகஸ்ட் ஒன் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் ஒன்று தான் ஸோ மறந்துடாதீங்க ரிமைண்டரில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ஸ் ரஷ் வேண்டாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீம் எக்ஸாமோட டேட்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியே கொடுத்துட்டாங்க ஸோ டுவெண்ட்டி எயிட் எயிட் டுவெண்ட்டி நைன் எயிட் அப்புறம் ஃபோர் நைன் ஸோ இந்த த்ரீ டேட்ஸில் கண்டிப்பாக பிலிஸ் எக்ஸாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக படிங்க ரொம்ப டைம் கிடையாது ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க மெயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டிலேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நைன்டீன் நைன்ட்டி த்ரீக்கு முன்னாடி இருக்கக்கூடாது டூ தௌசண்ட் ஒன்னுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் ஸோ எல்லா எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் அந்தந்த கேஸ்ட்டை பொறுத்து இருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்டி கேட்டகரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ அதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸோ பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் விடோஸ் அப்புறம் டிவோர்ஸ்ட் விமன் ஸோ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க கேட்டகரி பொறுத்து என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கு எனி டிகிரி தான் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த டிகிரியோட மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உங்கள் கையில் இருக்கணும் அண்ட் இல்லாமல் கம்ப்யூட்டர் லிட்ரஸி அதாவது கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மோஸ்ட்லி இந்த டைம் வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து தனியாக அதை படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை ஸோ ஹை ஸ்கூல்லையோ ஹையர் செகண்ட்ரிலேயோ ஒரு சப்ஜெக்ட்டாக அதை படிச்சிருந்தா கூட போதும் அண்ட் மேபி நீங்கள் காலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபிஷ் ப்ரொஃபிஷியன்சி இந்த லோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு நல்லாவே தமிழ் தெரியும் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க அதர் ஸ்டேட் அப்ளை பண்ண போனேஸ் வேகன்சிஸ் கேரளாவுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு மலையாளம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை தான் சொல்ல வராங்க வேற ஒண்ணும் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் த்ரீ செக்ஷன்ஸ் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் எபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டி ஸோ இந்த த்ரீ செக்ஷன்ஸாக வந்து உங்களுக்கு பில்லிம்ஸ் எக்ஸாமில் வரும் டோட்டலாக இதுக்கு டைம் அலாட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவர் அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸாக இந்த த்ரீ செக்ஷனுக்கும் டுவெண்ட்டி 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 மினிட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும் உங்களுக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸ் அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டிக்கும் ரீசனிக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஸோ மார்க் வந்து ஒன் மார்க் தான் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டுலேயுமே வந்து நெகட்டிவ் இருக்கும் ஸோ எப்படி டெக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கடைசி சொல்கிறேன் நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸாக ஸோ அதாவது ஜென்ரல் அவர்னஸ் ஜிகே கொஷன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் டேர்ஸ்னா வந்து உங்களுக்கு பேங்கிங் இருக்கு இல்லையா ஸோ அது ஸ்டாட்டிக் ஜிகே ஸோ இது மூணுமே சேர்ந்து இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிஃப்டி மேக்ஸிமம் மார்க் வந்து ஃபிஃப்டி தான் ஸோ அதுக்கு டைம் அலாட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ அதுக்கு வந்து ஃபார்ட்டி கொஸ்டன்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் இது ரெண்டு சேர்ந்து வரும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஸோ அதுக்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைமிங் குவான்டிவ் ஆப்டிடியூட் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஃபிஃப்டி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைமிங் ஸோ இந்த செக்ஷன் டைமிங் கொடுத்துருக்காங்களே ஸோ இது எல்லாமே எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் அந்தந்த டைமிங் முடிய முடியும் உங்களுக்கு அந்த செக்ஷன் ஓவர் ஆயிரும் மறுபடியும் நீங்கள் போய் அந்த செக்ஷனை அட்டன் பண்ண முடியாது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த டைமிங் வந்து அதோட முடிஞ்சிடும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது உங்கள் கையில் என்ன கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து கால் லெட்டர் இன்னொன்று வந்து ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் ஸோ கால் லெட்டர் வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும் அண்ட் அது கூட வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த நேமும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபோட நேமும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஒரே மாதிரி அதாவது இனிஷியல் எதுவுமே வந்து வேரியாக இருக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் தான் உங்களோட போட்டோ ஐடென்டி ப்ரூப்லையும் இருக்கணும் அத மாதிரி பார்த்து கரெக்டா எடுத்துட்டு போங்க அண்ட் அந்த ஐடென்டி ப்ரூஃப் காப்பியும் கையில வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பில்லிம்ஸ் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் சென்டர்லேயே கலெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டைம் வந்து அதை பண்ணுறதில்லை அந்த கால் லெட்டர் வந்து உங்கள் கையில் கையில தான் இருக்கும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க நீங்கள் பில்லிம்ஸ் கிளியர் பண்ணும்போது போது கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுத போவீங்க இல்லையா ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கால் லெட்டரையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பில்லிம்ஸ் எக்ஸாம் கால் லெட்டர் மெயின்ஸ் எக்ஸாம் கால் லெட்டர் இது ரெண்டுமே வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்கணும் ஸோ பில்லிம்ஸ் எக்ஸாமோட கால் லெட்டர் சேஃபாக கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதான் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து மைனஸ் ஆயிரும் அதாவது ஃபோர் கொஸ்டின்ஸ் தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் மார்க் வந்து மைனஸ் ஆயிரும் நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து ஒன் மார்க் மைனஸ் ஆகும் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பர்த் பர்த்ர்டிபிகேட் இருக்கும் இல்லையா ஸோ அது பர்த் சர்டிபிகேட் எஸ்எஸ்எல்சி ஷீட் இந்த மாதிரிலாம் இல்லையா ஸோ அது ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அண்ட் ஐடென்டி ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று வேணும் அப்புறம் உங்களோட ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி இருக்கில்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடப்ளியூசி இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ரெடி பண்ணிக்கோங்க அதோட அனெக்ஷ் அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி அந்த ஃபார்மெட் எல்லாமே வந்து அதில் இருக்குது அந்த அனெக்ஷரில் இருக்குது ஸோ அதுபடி நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஐடென்டி ப்ரூஃப் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேன் கார்டு பாஸ்போர்ட் பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் அப்புறம் ஆதார் கார்டு இ ஆதார் ஸோ எம்ப்ளாயி ஐடி ஸோ இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் எது இருக்க கூடாது அப்படின்னா ரேஷன் கார்ட் ரேஷன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லேர்னர் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ லேர்னர் இல்லையா அந்த லைசன்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரேஷன் கார்டு அண்ட் லேர்னர் டிரைவிங் லைசன்ஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ கேர்ள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்களோட இனிஷியல் சேஞ்ச் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட ஸ்கேண்டு காப்பி சிக்னேச்சரோட ஸ்கேண்டு காப்பி லெஃப்ட் தம்பி இப்ரெஷனோட ஸ்கேண்டு காப்பி அப்புறம் ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ஸ்கேண்டு காப்பி இந்த நாளையுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்த இல்லையா லெஃப்ட் தம் பெம்பரஷன் ஸோ அது வந்து ஸ்மஜ் ஆகாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் இவங்க கொடுத்துருக்க இப்போ ஸ்க்ரீனில் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து அப்படியே எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சிக்னேச்சர் வந்து கேப்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது எஸ் எஸ்டி பிடபிள்யூ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு எஸ் சர்வீஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ தவிர மித்த எல்லாருக்குமே ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இவங்களாம் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கோட வேகன்சிஸ் லிஸ்ட்டு ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்டேட்டுக்கான லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம் ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரிப்போர்ட் பண்ணல என்ன நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு அர்த்தம் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க ஸோ எசிக்கு த்ரீ ஓபிசிக்கு ஃபைவ் இடபிள்யூஎஸ்க்கு டூ ஜென்ரல்க்கு லெவன் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் ரிப்போர்ட் பண்ணல ஸோ கெனரா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நைன்ட்டி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சிக்கு வந்து சிக்ஸ்டீன் ஓபிசிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் எஸ்டிக்கு ஒன் சொல்லியிருக்காங்க இ எயிட் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஃபார்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து இல்லை இந்தியன் பேங்க்கும் நாட் ரிப்போர்ட்டட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்கனா ஜீரோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து நாட் ரிப்போர்ட்டட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியில் மட்டும் ஒன்று இருக்குது அண்ட் ஜென்ரல் கேட்டகிரியில் ஃபோர் வேக்கன்சிஸ் இருக்குது டோட்டலாக ஃபைவ் தான் இருக்குது ஸோ யூகோ பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி ஒன் இடபிள்யூஎஸ் வந்து ஒன் ஜென்ரல் கேட்டகிரி வந்து த்ரீ

ஏசி வந்து சிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை பார்க்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போடலாம் ஏன்னா ஜென்ரலுக்கு வந்து அங்கே தான் ஒன் எயிட்டீன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக போடாதீங்க ஏன்னா அதில் வந்து வேக்கன்சிஸே இல்லை ஜீரோ சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா கனரா பேங்க்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க கேட்டகரியை பொறுத்து எதில் வந்து அதிகமாக இருக்குது எந்த பேங்க்கில் வேக்கன்சி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ அதில் தமிழ்நாட்டில் ப்ரில்லிஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை பார்த்துட்டு கொடுங்க மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தான் சென்னை மதுரை திருநெல்வேலி ஸோ அதுவும் நியர்பையாக இருக்கிறத பார்த்து கொடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இம்பார்ட்டண்டாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்கள் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் ஜென்ரல் அவர்னஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நம்மளோட சேனலில் நாங்கள் அப்டேட் இருக்கோம் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வீடியோஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம ஜிகே மாசர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்